ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பசியம் ருசியம். இன்றைக்கி பசியம் ருசியமில் மாங்காய் மல்லி சட்னி எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த சட்னி இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, உப்புமா இப்படி எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும். மாங்காயை தவிர தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். ஒரு ஸ்பூன் தேங்காய் துருவல், ஒரு ஸ்பூன் மல்லி, 8 சிகப்பு மிளகாய், ஒரு ஸ்பூன் கடலை பருப்பு உளுத்தம் பருப்பு, ஒரு ஸ்பூன் வேர்க்கடலை, அரை ஸ்பூன் பெருங்காய பவுடர், தேவையான அளவு உப்பு. கடாயில் ஆஃப் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்து எண்ணெய் ஹீட் ஆனோடனே கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு, தனியா, சிகப்பு மிளகாய் எல்லாத்தையும் ஒன் பை ஒன்னாக ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணிக்கணும். ஒரு 75% ஃப்ரை பண்ணால் போதும், சவக்க சவக்க வறுக்கக்கூடாது. இந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணால் போதும். இது கூட நம்ம வச்சுருக்க வேர்க்கடலை, பெருங்காய பவுடர் ரெண்டையும் சூடாக இருக்கும்போதே இனிமேல் போட்டு நல்லா ஆற விட்டுடலாம். மிக்ஸி ஜாரில் நம்ம வறுத்து ஆற வச்சுருக்க இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையுமே சேர்த்து அது கூட உப்பு, தேங்காய் துருவல், அப்புறம் மாங்காய், பாதி மாங்காய் நான் வீடியோவில் காமிச்சிருக்க மாங்காயில் பாதி மாங்காய் கட் பண்ணி இந்த மாதிரி குட்டி குட்டி க்யூபாக கட் பண்ணி எடுத்துக்கணும். அதை நம்ம மிக்ஸியில் சேர்த்துக்க போகிறோம். சேர்த்து ஒரு துவையல் பதத்துக்கு, ஒரு சட்னி பதத்துக்கு நம்ம எல்லா சட்னியும் அரைக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இது மாதிரி ரொம்ப நைஸாகவும் இல்லாமல் ரொம்ப குறக்குறன்னு இல்லாமல் மீடியமாக அரைச்சிக்கணும். எல்லா சட்னிக்கும் தாளிக்கிற மாதிரி கடுகு, கருவேப்பிலை போட்டு தாளித்து அப்படியே கெட்டியாக துவையலாகவே மூடி வச்சுருங்க. எப்போ சாப்பிட்றீங்களோ அதுக்கு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய பாத்திரத்தில் சேர்த்து தண்ணி விட்டு கலக்கி சட்னியாக்கி சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த டேஸ்ட் அருமையாக இருக்கும், மிஸ் பண்ணாதீங்க. அருமையான மாங்காய் மல்லி சட்னி ரெடி ஆகிட்டு நீங்களும் உங்கள் வீட்டில் அதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். என்னோடய நெக்ஸ்ட் ரெசிபி உங்களை தேடி வந்துக்கிட்டே இருக்குது, பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். பசியும் ருசியுமை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது பசியும் ருசியும், பார்த்து சமைங்க, பாராட்டு அல்லுங்கள்.